சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. சிவகங்கை சீமை மீட்பின் வீர வரலாற்றை யோசித்து பார்க்கும் எவரும் மருது இருவர் பெயரின்றி கடந்து போக முடியாது. காளையார் கோயில் கோபுரம் இன்றும் மருது சகோதரர் இருவரின் பெயர் தாங்கியே கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறது. தாம் உயிராய் நேசித்த பெருமானின் கோயில் கோபுரத்துக்காக உயிரை விட்ட உன்னத கோபுரங்கள்தான் இந்த மருது சகோதரர்கள் எனும் வீரர் இருவர். அருப்புக்கோட்டைக்கு அருகே நரிக்குடியில் உடையார் சேர்வை மூக்கையா பழனிக்கும் ஆனந்தாயி பொன்னாத்தாளுக்கும் மகன்களாய் பிறந்தவர்கள் இந்த மருது சகோதரர்கள். 1748 பெரிய மருது பிறந்தான். 5 ஆண்டுகள் கழித்து 1753 சின்ன மருது பிறந்தான். சிவகங்கையில் முத்துவடுகநாதன் ஆட்சி செய்த நேரம், தமக்கென தகுதி வாய்ந்த இளவல்களை தேடி களைத்த நேரத்தில், ஆபத்தான நேரத்தில் ஓடி வந்து உதவி, மிகச்சிறு வயதில் மருது இருவரும் அவன் கண்ணில் பட்டார்கள். மகிழ்ச்சியடைந்த முத்துவடுகநாதனும் வேலுநாச்சியும், 13 வயது பெரிய மருதுவியும், 8 வயது சின்ன மருதுவியும் தம் மகன்கள் போல நினைத்து சிவகங்கை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். வேட்டையாடச் சென்ற முத்துவடுகநாதனுக்கு வேங்கை ஒன்றில் உருவில் ஆபத்து நேர்ந்தபோது மருது இருவரும் வேங்கையை எதிர்கொண்டு வீழ்த்தினார்கள். அதை கண்ட வேலுநாச்சி மருது இருவரையும் தம் மகன்களாய் பாவித்து தனியிடம் கொடுத்தாள். வேலுநாச்சிக்கு போர் பயிற்சி அளித்து அவளுக்கு நிழலாகவே இருந்தான் சின்ன மருது. 1772 நவாப் ஆங்கிலேயர் படைகள் முத்துவடுகநாதனை படுகொலை செய்த பின்னர் வேலுநாச்சியை காப்பாற்றி பாதுகாப்பாக திண்டுக்கல்லுக்கு அழைத்துச் சென்றார்கள் மருது இருவரும். அதன் பின் கோபாலநாயக்கனின் விருப்பாட்சி கோட்டையில் வேலுநாச்சியை தங்க வைத்து சிவகங்கை மீட்புக்கு படை திரட்டினார்கள். 1772 முதல் 1780 வரை அவர்களுக்கு தலைமறைவு வாழ்க்கைதான். ஒவ்வொரு இடமாக சென்றார்கள். பிரிட்டிஷ் கம்பெனியார் அறியாத வகையிலே இரகசியமாக படைகளை திரட்டினார்கள். அந்நாட்களில்தான் பெரிய மருதுவும் கோபால நாயக்கனும் நெருங்கி பழகினார்கள். கட்டபொம்மனின் உதவி கேட்கச் சென்ற சின்ன மருதும் கட்டபொம்மன் தம்பி ஊமைத்துறையும் நெருக்கமானார்கள். இந்த தொடர்புகளும் நெருங்கிய நட்புகளும் தான் 1800 மருது சகோதரர்கள் தென்னிந்திய கிளர்ச்சியில் பெரிதும் ஈடுபட காரணமானது. பிரிட்டிஷாரை எதிர்த்து மணலூர், திருப்புவனம், முத்தனேந்தல், காளையார் கோவில், சிவகங்கை, மங்களம், மானாமதுரை, மீண்டும் திருப்பத்தூர், பார்த்திபனூர், காரான்மலை என அவர்கள் கண்ட போர்க்களங்களின் பட்டியலும் பெரியதுதான். இத்தனை போர்களுக்கு நடுவிலும் சிவகங்கை சீமையின் சீரமைப்புக்கும் மக்களின் அமைதி ஆன்மீக வளர்ச்சிக்கு மருது இருவரின் மகத்தான பணிகளே காரணமாக இருந்தன. காளையார் கோவில் அவர்களாலே மீண்டும் சீர் பெற்றது. குன்றக்குடி முருகன் கோவில், ஆவுடையார் கோவில், செம்பொன்னாதர் கோவில், சிங்கம் புணரி சேபுகப் பெருமாள் ஐயனார் கோவில் என நவாபாலும் கம்பெனி படைகளாலும் சிதிலமடைந்த ஆலயங்களை சீர் செய்து மக்கள் வழிபாட்டுக்கு மீண்டும் திறந்து விட்டார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு தேர் வழங்கினார்கள். காளையார் கோவில் அருகே உள்ள
சருகனியில் தேர் செய்து கொடுத்தார்கள். குன்றக்குடியில் அரண்மனை ஒன்று கட்டினார்கள். அவையில் புலவர் குழு அமைத்து தமிழ் வளர்ச்சிக்கு காரணமாயிருந்தார்கள். தாம் பிறந்த நரிக்குடியில் தம் தாய் பொன்னாத்தாள் பெயரில் சத்திரம் கட்டினார்கள். ஊருணிகள் குளங்களை அமைத்து கொடுத்து விவசாயிகளுக்கு பேருதவி புரிந்தார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? மருது சகோதரர்கள் போர் வீரர்களாகத்தான் சிவகங்கை அரண்மனையில் வளர்ந்தார்கள். ஆனால் ஆட்சியாளருக்கு உரிய அனைத்து அம்சங்களையும் கொண்டிருந்தார்கள். வெறும் போர்களால் நாடு வலுவடையாது. மக்களின் நம்பிக்கை, விவசாய செழிப்பு, உணவுக்காக கலகத்தில் ஈடுபடாத தன்மை, இவைதான் நாட்டின் வெற்றி. அதை மருது சகோதரர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். கோபால நாயக்கனின் தூண்டுதலில் ஜம்புத்தீவு பிரகடனத்தை சின்ன மருது திருச்சியில் வெளியிட்டார். திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் கோயில் மதில் சுவர்களில் அது ஒட்டப்பட்ட போது திருச்சி பகுதியே பெரும் கொந்தளிப்பில் இருந்தது. அதற்கு அடிப்படையாய் இருந்தது பாளையக்காரர்களின் ஆன்மீக நம்பிக்கையே. அந்த பிரகடனத்தில் அப்படி என்ன எழுதியிருந்தார்கள் சொல்கிறேன். 1801 ஜூன் 16 நாள் திருச்சிராப்பள்ளி கோட்டையில் ஒட்டப்பட்டிருந்த அந்த பிரகடனத்தை பார்த்த ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார்கள். அவ்வளவு எளிதில் எதிர்ப்புகள் ஏதுமின்றி இந்த நாட்டை கொள்ளையடிக்க இவர்கள் நம்மை விடமாட்டார்கள் போலிருக்கிறதே என்று மலைத்துத்தான் போனார்கள். சின்ன மருதுவின் பெயரில் ஒட்டப்பட்டிருந்த அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் என் ஆன்மாவை ஆங்கிலே எனக்கு உணர்த்தியது. அது இந்த நாட்டை காப்பதற்கான உன்னத லட்சியங்களை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு காட்டி அறைகூவல் விடுத்தது. இதை யார் பார்த்தாலும் கவனத்துடன் படிக்கவும். ஜம்புத்தீவிலும் ஜம்பு தீபகற்பத்தில் உள்ள சகல ஜாதியாருக்கும் நாடுகளுக்கும் பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது என்ற அனைத்து தரப்பையும் இந்த பிரகடனம் ஒருங்கிணைக்க முயன்றது. மேன்மை தங்கிய நவாப் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விதவை போலாகிவிட்டார். அவர் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு மாறாக இந்த நாட்டை ஏமாற்றி தமதாக்கிக் கொண்டதுடன் மக்களை நாய்களாக கருதி அதிகாரம் செலுத்தி வருகின்றார்கள் ஆங்கிலேயர் என்று நாட்டின் இழிநிலையை மக்களுக்கு உணர்த்த முயன்றது. மக்களிடையே ஒற்றுமை இல்லை, நட்புணர்வு இல்லை. ஐரோப்பியரின் போலி வேடத்தை அறியாமல், முன் யோசனையின்றி உங்கள் அரசை அவர்கள் காலடியில் வைத்தீர்கள். இந்த இழி பிறவிகளால் ஆளப்படும் நாடுகளின் மக்கள் ஏழைகள் ஆனார்கள். அவர்களின் உணவு நீராகாரம்தான் என்று ஆகிவிட்டது. அவர்கள் இவ்வாறு இன்னலுறுவது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதன் காரணங்கள் இவைதான் என்ற அறிவு இல்லாதவர்களாக உள்ளார்கள் என்று மக்களின் ஏழ்மையை அவர்களுக்கு புரிய வைக்க முயன்றது. மானம் கெட்டு மதியிழந்து மாற்றான் அடிமையாய் காலம் தள்ளி இப்படி 1000 ஆண்டுகள் வாழ்வதைக் காட்டிலும் சாவது எவ்வளவோ மேல். அப்படி சாவை தழுவுகிறவன் புகழ் சூரிய சந்திரர் உள்ளளவும் வாழும் என்று அந்த பிரகடனத்தில் ஆளும் வர்க்கத்தினருக்கும் வீர உணர்வூட்டினானே சின்ன மருது. அந்த பிரகடனத்தில் இனி வருங்காலத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் பரம்பரை பாத்தியதையை அடையலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. ஐரோப்பியர்
தங்கள் பிழைப்புக்கு மட்டும் நவாபின் கீழ் பணிபுரிந்து இடையூறு இல்லாத வகையில் மகிழ்ச்சி கொள்ளலாம். ஐரோப்பியர் ஆதிக்கம் ஒழிந்துவிடும். எனவே ஐரோப்பியர்களின் தலையீடற்ற நவாபின் ஆட்சியில் மக்கள் கண்ணீர் சிந்தாத இன்ப வாழ்வு வாழலாம் என்று குறிப்பிடப்பட்டது. இழிபிறவிகளான ஐரோப்பியர் பெயர் கூட இல்லாதவாறு செய்வதற்காக அங்கங்கே பாளையங்களிலும் ஊர்களிலும் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஒன்றுபட்டு ஆயுதமேந்தி புறப்படுமாறு வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்போதுதான் ஏழைகளும் இல்லாதோரும் விமோசனம் பெறுவார்கள். எச்சில் வாழ்க்கையை விரும்பும் நாய்களைப் போல ஈன பிறவிகளுக்கு அடிபணிகின்றவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும் என்று, துரோகியரை முதலில் வீழ்த்துங்கள் என அந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டது. இழிபிறவிகளான ஐரோப்பியர்கள் ஒன்றுபட்டும் தந்திரத்தன்மை கொண்டும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே வயல்களிலோ வேறு துறைகளிலோ, அரசின் பொது அலுவலகங்களிலோ, இராணுவத்திலோ எங்கே வேலை பார்ப்பவராயினும் சரி, பிராமணர்கள் க்ஷத்திரியர்களில் மீசை உள்ள எவராயினும் சரி, ஆயுதம் ஏந்த தெரிந்த எவராயினும் தங்கள் துணிச்சலை காட்ட இதோ முதல் வாய்ப்பு வந்துவிட்டது என்று புரட்சிக்கான அழைப்பை இந்த பிரகடனம் வெளிப்படுத்தியது. எப்படி இந்த புரட்சியை செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் வழிகளை காட்டியது. எங்கெல்லாம் இந்த ஐரோப்பிய இழிபிறவிகளை பார்த்தீர்களோ அங்கேயே அவர்களை அழித்து விடுங்கள். வேறுடன் களையெடுக்கும் வரை அவ்வாறே செயல்படுங்கள். இந்த இழிபிறவிகளிடம் வேலை செய்வோர் எவரும் உயர்ந்தவராக கருதப்பட்டு சொர்க்கத்தை அடைந்துவிடப் போவதில்லை என்பதை நான் அறிவேன். இதனை கருத்தூன்றி புரிந்து கொள்ளுங்கள். நிதானமாக யோசியுங்கள். இவற்றையெல்லாம் ஏற்காதவனின் மீசை என் மறைவிட ரோமத்துக்கு சமம் என்று அந்த பிரகடனத்தில் வீரத்தை தட்டி எழுப்பும் வகையில் அறைகூவல் விடுத்தார் சின்னமரது. இந்த அழைப்பை ஏற்காதவன் உண்ணும் உணவு சத்து ஒழிந்து சுவையற்று போகட்டும். அவனது மனைவியும் குழந்தைகளும் வேறொருவன் உடமையாகட்டும். அவை அந்த இழிபிறவிகளுக்கு பிறந்தவையாகவே கருதப்படும் என்றெல்லாம் உள்ளம் கொப்பளிக்க உணர்ச்சி தூண்டல் வார்த்தைகளை அந்த பிரகடனத்தில் பதிவு செய்தார். இந்த பிரகடனத்தை எழுதியும் சுற்றுக்கு விடவும் மறுப்பவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்துக்கும் நரகத்துக்கு போகிற வேறு பல பாவங்களுக்குமான குற்றங்களை செய்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என்றல்லவா அந்த பிரகடனத்தில் குறிப்பிட்டிருந்தான். இப்படியெல்லாம் எழுதி தன் பெயரை கையொப்பம் இடும்போது தான் பேரரசர்களின் ஊழியன் என்றும் ஐரோப்பிய இழிபிறவிகளை ஒருபோதும் மன்னிக்காத மருதுபாண்டியன் என்றும் குறிப்பிட்டானே. இந்த பிரகடனத்தை பெறக்கூடியவர்கள் என ஸ்ரீரங்கத்தில் வாழும் அர்ச்சகர்கள், ஆண்டோர்கள், அனைத்து பொதுமக்கள் என்றல்லவோ குறிப்பிட்டு திருவரங்கம் திருக்கோயிலின் மதிர்ச்சுவரில் ஒட்டினான். அதன் அடிக்குறிப்பாக அனைவருக்கும் மருதுபாண்டியன், உங்களின் பாதங்களில் விழுந்து விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், அரண்களையும் கோட்டைகளையும் ஆலயங்களையும் தொழுகை இடங்களையும் கட்டியவர்கள் நம் மன்னர்களாயிருக்க, அந்த மன்னர்களும் மக்களும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனரே, இந்த இழிநிலையை மாற்ற ஏதாவது செய்ய வேண்டாமா? எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள். இந்த பணி வெற்றி பெற உங்கள் நல்லாதரவை தாருங்கள் என்றும் குறிப்பு எழுதினானே.
ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த பிரகடனத்தில் ஜாதி மத மண்டல பிராந்திய வேறுபாடுகளை கடந்து அனைத்து மக்களும் ஆயுதம் ஏந்தவும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடவும் தயாராக வேண்டும் எனவே மருது பாண்டியர்கள் அழைப்பு விடுத்தார்கள். தங்களின் ஆளுகை பகுதியிலோ தங்களுடன் நட்பு கொண்டவர்களது பகுதியிலோ மட்டும் இந்த போராட்டத்தை அவர்கள் அறிவிக்கவில்லை. இந்த மண்ணுக்கும் அவரவர் பகுதிக்கு உரிமை உள்ளவர்களுக்கும் சேர்த்தேதான் அவர்கள் போராட தயாரானார்கள். ஆங்கிலேய அதிகாரி அக்னியோ மக்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சாவு நிச்சயம், எனவே அடிமைத்தலை அகற்ற போராடி சாவோம் என்றல்லவா அறைகூவல் விடுத்தார்கள். இந்த பிரகடனத்தை கண்ணில் கண்ட ஆங்கிலேயரோ கொதித்துத்தான் போனார்கள். தங்களை கொண்டு தீர்க்க மக்களை தூண்டிவிடும் மருது பாண்டியரை எப்படி கொன்று பழி தீர்ப்பது என்று ஆலோசித்தார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு யோசனை உதித்தது. தங்கள் சிறையில் இருந்து தப்பி ஓடிய ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தது மாபெரும் குற்றம் என்று சொல்லி மருது பாண்டியருக்கு எதிராக பெரும் படை பலத்துடன் களம் இறங்கினார்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியார். எங்கோ ஒரு சிறு பகுதியில் சிவகங்கை சீமையின் காப்பாளனாக இருந்த மருது பாண்டியன் தென்னிந்தியா முழுமைக்குமான தளர்ச்சியின் காரணங்களை அறிவுபூர்வமாக ஆராய்ந்து வெளிப்படுத்தினானே. அவன் தனது ஆய்விலே அரசர்களின் அரசியல் சாதுரியமற்ற கொள்கை, ஆள்பவர்களின் கோஷ்டி மனப்பான்மை, ஆங்கிலேயரின் வஞ்சகத்தன்மை, மக்களின் ஒரு பகுதியினரின் அந்நிய அதிகாரத்துக்கு அடிபணியும் போக்கு, அந்நியர் மீதான மோகம், இதெல்லாம் தான் தென்னிந்தியாவின் அரசியல் பலவீனத்துக்கு காரணங்கள் என அடுக்கினார். அரசர்கள் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டு தன்மானம் இழந்து தாழ்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள் என வன்மையாக கண்டித்தார். ஆள்பவர்களிடையே இருந்த ஒற்றுமையின்மையை ஆங்கிலேயர்களுக்கு இடையே இருந்த ஒற்றுமையோடு ஒப்பிட்டு காட்டினார். ஹைதராபாத்தில் நசீர் ஜங்கும் முசஃபர் ஜங்கும், கர்நாடகத்தில் சந்தா சாஹிபும் முகமது அலியும், தஞ்சாவூரில் பிரதாப் சிங்கும் சரபோஜியும் பரஸ்பரம் தங்களுக்கு இடையே இருந்த பொறாமையால் மோதிக்கொண்டு சீரழிந்ததை கோடிட்டு காட்டினார். ஆங்கிலேயரின் ஆணைகளை சிரமேற்கொண்டு நிறைவேற்றி அவர்களின் ஆட்சியை உரமிட்டு வளர்த்த மக்களின் ஒரு பிரிவினரது போக்கினை கண்டு பெரிதும் கவலை கொண்டார். தற்கொலைக்கு ஒப்பான அந்த நிலை நீடித்தால் இந்திய நாடு முழுவதுமே ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும் என்று எச்சரித்தார். பின்னாளில் நடக்கப் போவதை தொலைநோக்கு சிந்தனையுடன் அணுகிய மாவீரர்களாகவே மருது சகோதரர்கள் திகழ்ந்தார்கள். பாஞ்சாலங்குறிச்சியின் எழுச்சிக்காக 30,000 கிளர்ச்சியாளர்களை மருது பாண்டியன் அனுப்பி வைத்தான். திருச்செந்தூருக்கு காவடி சுமந்து செல்லும் பக்தர்களைப் போல வேடமிட்டு 200-க்கும் மேலான கிளர்ச்சிக்காரர்கள் பாளையங்கோட்டை வழியே சென்றார்கள். திடீரென அந்த காவற்புறை தாக்குதலுக்கு உள்ளான. சிறைப்பட்டிருந்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் இன்னும் சில வீர மரபரும் அணைவுடைந்து பாயும் வெள்ளம் போல கட்டுடைத்து வெளியே ஆரவாரத்துடன் ஓடி வந்தார்கள். கட்டபொம்மனை வீழ்த்தி விட்டதாய் ஆங்கிலேயர் இருமாப்பு கொண்ட அடுத்த 2 ஆண்டுக்குள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் எழுந்தது.
மரவரும் பரவரும் நாடாரும் தோட்டியாரும் என அனைத்து சாதி இன மக்களும் ஒன்றிணைந்து ஓமைத்துறைக்கு கை கொடுத்தார்கள். இப்போது கட்டபொம்மனின் தம்பி ஓமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சியை எழுச்சி மிக்கதாய் தட்டி எழுப்பினார். சிவகங்கையில் இருந்து வந்த கிளர்ச்சிக்காரர்களும் ஒன்று சேர பாஞ்சாலங்குறிச்சி மீண்டும் வலிமை பெற்றது. ஓமைத்துறையின் தலைமையில் கிளர்ச்சிக்காரர்கள் இப்போது களத்தில் இறங்கினார்கள். ஸ்ரீவைகுண்டத்துக்கும் ஆழ்வார் திருநகரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளை அவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றினார்கள். வலிமை மிக்க கோமேரி கோட்டை கிளர்ச்சிக்காரர்கள் வசமானது. சிவகங்கையில் இருந்து வந்த கிளர்ச்சிக்காரர்கள் நெட்டூரில் கம்பெனி படையை சிதற அடித்தார்கள். பாளையக்காரர்களின் திடீர் எழுச்சி பிரிட்டிஷாரை பெரும் படை திரட்ட வைத்தது. காலின் மெக்காலேயும் கர்னல் அக்னியோவும் இணைந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார்கள். அந்த இரண்டாவது பாஞ்சாலங்குறிச்சி போரில் கோட்டை வீழ்ச்சியடைந்தது. 1000 மேற்பட்ட கிளர்ச்சிக்காரர்கள் கொடூரமாய் மாண்டு போனார்கள். 1801 May 24 நடந்த ஆங்கிலேயரின் இந்த படையெடுப்பில் கிளர்ச்சிக்காரர்கள் பலர் பிடிபட்டு கொல்லப்பட்டார்கள். எஞ்சியவர்கள் சிவகங்கை ராமநாதபுரம் என தப்பிச் சென்றார்கள். காயமடைந்த ஓமைத்துறை கிராமத்து கிழவி ஒருத்தியால் காப்பாற்றப்பட்டு மருதுபாண்டியனின் அரவணைப்பில் சிறுவயலில் தங்கினார். பாஞ்சாலங்குறிச்சியின் வீழ்ச்சிக்கு பின் சிவகங்கை சீமையின் காளையார் கோவில் காடு கிளர்ச்சிக்காரர்களின் இருப்பிடமானது. அங்கிருந்தபடியே திருமயம், திருப்பத்தூர், நத்தம், மேலூர், விரப்பூர் ஆகிய இடங்களில் திடீர் திடீரென கிளர்ச்சிக்காரர்கள் வெளியே வந்து கம்பெனி படைகளை கடுமையாக தாக்கினார்கள். பொம்மநாயக்கன் விரப்பூரிலிருந்து கம்பெனி படையினரை விரட்டி அடித்தான். ஓமைத்துறை பழைய நாட்டை விடுவித்தான். கள்ளர்கள் மதுரையின் மேற்கு பகுதியை விடுவித்தார்கள். காளையார் கோவில் கிளர்ச்சிக்காரர்களின் வசம் வந்தது. தஞ்சையிலும் கிளர்ச்சி தலை தூக்கியது. ராமநாதபுரத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு செவத்தையாவின் தலைமையில் தஞ்சை மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். புதுக்கோட்டை விடுவிக்கப்பட்டது. அறந்தாங்கியிலும் அரியக்குடியிலும் பாசறைகள் அமைக்கப்பட்டன. மாங்குடி கைப்பற்றப்பட்டது. கிளர்ச்சிக்காரர்கள் நாகூர் கடற்கரை வழியாகச் சென்று சீர்காழி, உடையார்பாளையம், அரியலூர் ஆகிய இடங்களில் நிலை கொண்டார்கள். அந்த பகுதிகளில் இருந்து வரி வசூல் செய்பவர்கள் வருவாய்த்துறை ஊழியர்களை விரட்டி அடித்தார்கள். கும்பகோணம் கலெக்டர் ஹாரிஸ் உயிருக்கு பயந்து தப்பி ஓடினார். கூட்டிணைப்பு படையினர் கொள்ளிடத்தை கடந்து அதன் வடகரையை கைப்பற்றினார்கள். எப்படி தென்னிந்திய கூட்டமைப்பு படையினர் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருந்த நேரத்தில்தான் மக்களுக்கு கிளர்ச்சிக்காரர்களின் மீது நம்பிக்கை தோன்றியிருந்த சமயத்தில்தான் முழுமையாக ஆங்கிலேயரை விரட்டி அடிக்க மருது பாண்டியன் இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டான். மக்களை களத்தில் இறங்குமாறு அழைப்பு விடுத்தான். மறுபுறம் பிரிட்டிஷார் என்ன செய்தார்கள்? தென்னிந்திய கிளர்ச்சியை முறியடிக்க கர்னல் அக்னியூ ஒரு மும்முனை தாக்குதலை திட்டமிட்டார். திருநெல்வேலி, திண்டுக்கல், தஞ்சாவூரில் இருந்து கிளர்ச்சிக்காரர்களின் மையங்களை தாக்க களத்தில் இறங்கினார். 1801 May 28 அக்னியூ நாகலாபுரம் சென்று பின்னர் பரமக்குடியை கைப்பற்றினான். திருப்பத்தூர் அவன் வசமானது.
அங்கே தஞ்சாவூரில் அறந்தாங்கி அடியார்குடியில் இருந்து பாளையக்காரர்கள் விரட்டப்பட்டார்கள். அக்னியுடன் கர்னல் இன்னிசும் சேர்ந்து கொண்டான். ஜூலை 27 அந்த கூட்டுப்படை முக்கூர் வழியாகச் சென்று மருதுபாண்டியனின் கிளர்ச்சி மையமான சிறுவயலை அடைந்தது. கிளர்ச்சிக்காரர்கள் காளையார்கோவில் காட்டுக்குள் ஓடினார்கள். சிறுவயல் ஆங்கிலேயர் வசமானது. தொண்டி குடாக்கடலில் கிளர்ச்சிக்காரர்களின் கடற்படையை பிரிட்டிஷார் முற்றிலுமாக அழித்தார்கள். காளையார்கோவில் காடுகளே இப்போது கம்பெனியாரின் ஒரே இலக்கு என்றானது. அதை அழித்துவிட்டால் கிளர்ச்சியை எளிதில் முடக்கிவிடலாம் என திட்டமிட்டார்கள். காளையார்கோவில் காடுகளை தீ வைத்து எரிப்பவர்களுக்கு அதே அளவுக்கு ஈடான நிலம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். கம்பெனி படைகளுக்கு கை கொடுக்க புதுக்கோட்டையிலிருந்தும் எட்டயபுரத்திலிருந்தும் படைகள் வந்தன. செப்டம்பர் 30 காளையார் கோவில் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார்கள். பாளையக்காரர்கள் பலர் உயிரிழந்தார்கள். மருதுபாண்டியரும் சிலரும் 4 திசைகளிலும் சிதறி தப்பினார்கள். காளையார் கோவில் வீழ்ச்சியால் தென்னிந்திய கிளர்ச்சியின் முதுகெலும்பு முறிந்தே போனது. எந்த ஆன்மீக நம்பிக்கையால் மக்களை ஒருங்கிணைத்தார்களோ அந்த நம்பிக்கையையே மிரட்டல் அஸ்திரமாக்கி ஆங்கிலேயர்கள் மருதுபாண்டியரை மரணத்தின் வாயிலில் நிறுத்தினார்கள். மிக மிக கொடூரமான சம்பவம் இது. காளையார்கோவில் பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளின் வசமான பின்னே அங்கிருந்து சிதறி சென்ற கிளர்ச்சிக்காரர்கள் தளவாய் பிள்ளையின் தலைமையில் ஒன்று சேர்ந்தார்கள். கள்ளர் நாடு மறவர்கள் ராமதேவனின் தலைமையில் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே லூஷிங்டனால் தோற்கடிக்கப்பட்டார்கள். அக்டோபர் 14 இன்னிஸ் ஊமைத்துறையை தோற்கடித்தான். அக்டோபர் 16 விருப்பாட்சி வீழ்ந்தது. அக்டோபர் 17 மேஜர் டெலிடன் பிரான்மலையை கைப்பற்றினான். மலை குலைந்தாலும் நிலை குலையாத ஊமைத்துறை மீண்டும் கிளர்ச்சிக்காரர்களுக்கு தலைமையேற்று திண்டுக்கல் பள்ளத்தாக்கை அடைந்தான். ஆனால் வத்தலக்குண்டில் நடந்த உக்ரமான போரில் ஊமைத்துறையும் கிளர்ச்சிக்காரர்களும் வீர மரணம் அடைந்தார்கள். தப்பிய மருது சகோதரர்களை பிடிக்க திட்டம் தீட்டினான் ஆங்கிலேயன். குடும்பத்தாரை கொல்வேன் என்றும் நாட்டை அழித்து விடுவேன் என்றும் மிரட்டினால் கூட அடிபணியாமல் போர்களை நடத்தி கொண்டிருந்த மருதுபாண்டியரை அவர்களின் உயிரினும் மேலான ஆலயத்தை தகர்த்து விடுவேன் என்று மிரட்டி பணிய வைக்க முயன்றான் நயவஞ்சகன் ஆங்கிலேயன். காளையார் கோவில் முன் வீரங்கிகளை நிறுத்தி வைத்து உடனே சரண் அடையாவிட்டால் கோபுரமும் கோவிலும் தகர்க்கப்படும் என மருது சகோதரர்களுக்கு மிரட்டல் விடுத்தார்கள் ஆங்கிலேயர். ஆனால் அந்த விபரீதத்தை சிறிதும் விரும்பாத மருது சகோதரர்கள் தங்கள் உயிர் போனாலும் போகட்டும், ஆலயமும் கோபுரமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பீரங்கியின் முன் தாமே வந்து நின்றார்கள். 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களின் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்பட்டது. உடலால் அவர்கள் மரித்தார்கள், ஆனால் உள்ளத்தால் மக்கள் மனங்களில் குடியேறினார்கள். காளையார் கோயிலை நேசித்த பாசத்தால் இருவரும் சிலை வடிவில் கோயிலுக்குள்ளே நிரந்தரமாய் குடிகொண்டார்கள். அவர்களின் விருப்பப்படி
கோபுரத்தின் எதிரே இருவரின் சிரங்களும் கோபுரத்தை நோக்கியபடி மண்ணில் புதையுண்டன. ஒரு பெரும் கிளர்ச்சிக்கு எப்படியெல்லாமோ திட்டமிட்டார்கள். ஆனால் எந்த ஒற்றுமையை, மக்கள் எழுச்சியை மறுதிருவர் வலியுறுத்தினார்களோ அது நிறைவேறாததால் தென்னிந்திய கிளர்ச்சி வீழ்ச்சியை சந்தித்து விட்டது. இதை முதல் விடுதலை போர் என்றும் சொல்லலாம் தான். ஆனால் இதனை கொச்சைப்படுத்தும் விதமாக இது பாளையக்காரர்களின் தன்னல தற்காப்பு போர் என்று செய்தி பரப்பினார்கள் ஆங்கிலேயர்கள். மருதுபாண்டியரின் ஜம்புத்தீவு பிரகடனம் இந்திய உணர்வை பிரதிபலித்தது. ஆனாலும் அது தில்லியில் எதிரொலிக்கவில்லை. ஆகையினால்தான் இதை முதல் இந்திய விடுதலை போராட்டம் என்றோ, விடுதலை போராட்டத்தின் தொடக்கம் என்றோ சிலர் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் உயர்ந்த குறிக்கோள், சிறந்த திட்டமிடல், கூட்டிணைப்பு போராட்டம் அந்நிய ஆட்சியை அகற்றுவதில் காட்டிய தீவிரம் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இதுவே ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் பெரிய பரவலான வலிமையான வன்முறை போராட்டம் என்றே நான் உறுதிபடச் சொல்லுவேன்.